சில விஷயங்களை அடக்கக்கூடாதுங்கிற விஷயத்தை நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்கலாங்க. இப்போ சாப்பிட்டு ஒரு ஏப்பம் வருது, தாராளமாக விடுங்க. மற்றவங்க முன்னாடி விடுறது சங்கடமாக இருக்கா, வெளியே போய் அந்த பக்கம் போய் விடுங்க. சில பேர்த்துக்கு டர்ரு புர்னு காற்று கீழே போயிட்டே தான் இருக்கும். இந்த காற்று கீழே பிரிஞ்சாவே ஏதோ வாயு தொல்லை இருக்குது, இந்த வாயு வந்து எனக்கு பார்த்திங்கன்னா முதுகில் போய் பிடிச்சிக்கிச்சு, இங்கே நெஞ்சில் பிடிச்சிக்கிச்சு, இல்லை கையில் பிடிச்சிக்கிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆக்சுவலாக கிடையவே கிடையாதுங்க. தைரியமாக தன்னம்பிக்கையோட காற்றை வெளியேற்றுங்க. ஏங்க, பசி வந்து எல்லாத்துக்குமே வருது. பெண்ணுக்கு மட்டும்தான் பசி வருதா? ஆணுக்கும் பசி வருது. தண்ணி தாகம் எடுக்குது, அது ஆணுக்கும் போது பெண்ணுக்கும் போது, கரெக்டாக இல்லைங்களா? உறக்கம் வருது, அது ஆணுக்கும் போது பெண்ணுக்கும் போது. அப்படிங்கும் பொழுது நமக்கும் கண் இருக்குது, அவங்களுக்கும் கண் இருக்குது. கண்ணீர் வரல என்னங்க தப்பு இருக்குது? அதாவது ஒரு உணர்ச்சியினுடைய வெளிப்பாடுகள் தான் கண்ணீர். சில நேரங்கள் அழுது முடித்தாலே பார்த்திங்கன்னா அந்த மன அழுத்தம் குறைந்த மாதிரி இருக்கும். ஒரு பொழுதும் கண்ணீர் விடுவது ஒரு பலகீனத்துக்கான ஒரு வெளிப்பாடே கிடையாதுங்க. யூரின் அர்ஜெண்ட்டாக வரும், அடக்கிட்டு உக்காந்துட்டு இருப்பாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா கால் மேலே கால் வச்சு கட்டவரில் மிதிச்சுக்கிட்டு அப்படியே எந்த வினாடியும் வெளியே வந்துடும் அப்படிங்கிற சூழ்நிலை உட்காந்துட்டு தடுமாறிட்டு இருப்பாங்க.